நீங்கள் ஸ்கூல் போகிற ஒரு ஆளாக இருந்தாலோ இல்லை காலேஜ் போயிட்டுருக்க ஒரு ஆளாக இருந்தாலோ இல்லை காலேஜை முடிச்சிட்டோம் நிறைய விஷயத்த படிக்கணும் இல்லை நிறைய விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம படிக்கிற விஷயத்த நம்ம கற்றுக்கிற விஷயத்த எப்படி ஆழமாக புரிஞ்சுக்கிறது, எப்படி எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிறது, இதெல்லாம் செய்கிறதுக்கு நிறைய பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட ஒரு 8 டெக்னிக்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கற்றுக்கிற விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான அட்வைஸை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் முதல் விஷயம் என்னென்னா, நம்ம எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் ஒரே அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு விஷயத்த கேட்குறோம், இன்னொரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா, இது மூணுத்தையும் ஒரே அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஸோ நம்ம எந்த விஷயத்த ரொம்ப அதிகமாக ஞாபகம் வச்சுக்கிறோம், எதை நம்ம மறக்கவே மாட்டோம் அப்படின்னா, எந்த விஷயத்தை நம்ம உணர்கிறோமோ இல்லை எந்த விஷயத்த பார்க்குறோமோ இல்லை எந்த விஷயத்த ஒரு ஸ்பேஷியலில் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம் அதிகமாக. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் படிக்கிறப்ப ஜஸ்ட் புக்கில் மட்டும் படிக்காமல் உங்களோட எல்லா சென்ஸையும் இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு இடத்துல புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த தடவை ஒரு வீடியோவில் பாருங்கள், இல்லை ஒரு ஆடியோ புக்ஸில் கேளுங்க, இல்லை ஒரு ஸ்பேஷியல் என்விரான்மெண்ட்டில் போய் அதை ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது, ஒரு ஓல்டு மெமரிஸ் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அது கூட நீங்கள் படிக்கிற புது விஷயத்தை கம்பேர் பண்ணி அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி சில விஷயத்தை படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா, புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட இது எப்படி ரிலேட் ஆகி போகுது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்க பாருங்கள். அதை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது மூலிமா நீங்கள் புதுசாக படித்த நிறைய விஷயத்த உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 8 டெக்னிக்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல் டெக்னிக் மெமரி பேலஸ். அதாவது நீங்கள் யூஸ்வலாக படிக்கிற ஒரு இடமோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுங்க. அந்த இடத்துல நீங்கள் எந்த விஷயத்தை படிக்கிறீங்களோ எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட போஸ்டர்ஸ் நிறைய எடுத்து ஓட்டுங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறீங்கன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷன் எல்லாத்தையும் சின்ன சின்ன போஸ்டர்ஸாக எடுத்து உங்களோட செவுத்தில் நீங்கள் ஒட்டியிருக்கலாம். ஒட்டி அதை தினமும் பார்க்குறது மூலிமா நீங்கள் அப்படிப்பட்ட படித்த விஷயத்தை கண்டிப்பாக மறக்கவே மாட்டீங்க. நிறைய சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சின்ன சின்ன போஸ்டர்ஸ் எடுத்து செவுத்தில் ஒட்டி அதோட ரிலேஷன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே டெக்னிக்கை உங்கள் வீட்டில் நீங்கள் படிக்கிற விஷயத்துக்கு பயன்படுத்துறது மூலிமா அதை ரொம்ப ஆழமாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெக்னிக் டெக்ஸ்ட் புக் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் படிக்கிற விஷயத்த ஒரு டெக்ஸ்ட் புக்கை நீங்களே எழுதணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களோட சிலபஸில் என்னெல்லாம் டாபிக் இருக்கோ அது எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற ஒரு நோட்ஸை வாங்கி படிக்காமல் அந்த டாபிக் பற்றி நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், இல்லை நிறைய புக்ஸ் நிறைய ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸை சேம் டாப்பிக்கில் எடுத்து படிங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தை படித்ததுக்கப்புறம் அதை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் ஒரு புது புத்தகமாக எழுதணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் சிலபஸ் முழுவதும் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் புக்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. ஸோ நிறைய விஷயத்த நிறைய இடத்துல படித்து ஒரு டெக்ஸ்ட் புக்கை எழுதுங்க. ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதாமல் ரொம்ப டீப்பாக போய் ஒரு டாபிக் நடுவில் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்றத நல்லா ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு டெக்ஸ்ட் புக்கை எழுதுங்க. அடுத்த டெக்னிக் இதே மாதிரி ஒரு டெக்னிக் தான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் புக் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்கள் சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஒரு கேள்வியாக மாற்றுங்க. அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் அதே புக்கில் எழுதலாம். ஸோ டெக்ஸ்ட் புக்கை விட ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த புக். ஸோ அதில் இருக்கிற அளவுக்கு டீப்பாக இல்லைனாலும் ஒரு டாப்பிக்கை ஒரு கேள்வியாக மாற்றி அதுக்கான பதிலாக நீங்கள் எழுதுகிறப்ப அதை உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எக்ஸாமுக்கு ஈஸியாக உங்களுக்கு உதவும். ஸோ டெக்ஸ்ட் புக் மெத்தட் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னாலும் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ இல்லை எக்ஸாமுக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க அப்படின்னாலோ இந்த புக் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 2 டெக்னிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப ஒரு புக்கிலேருந்து பார்த்து அந்த புக்கை பார்த்து அப்படியே எழுதுறதுல நோ யூஸ். ஸோ நிறைய புத்தகத்தை படிங்க, இன்டர்நெட்டில் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த புக்கை எழுதுகிறப்ப நீங்களாக எழுதணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு புக்கையும் பார்த்து எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அடுத்தது ரிட்ரீவல் டெக்னிக். ஒரு விஷயத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நான் ஸ்கூலில் படித்த ஒரு விஷயம் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. தமிழ் புக்கில் படித்தது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதை பசுமாடு மாதிரி படிக்கணும் அப்படின்னு போட்டிருந்துச்சு அந்த புக்கில். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, பசுமாடு யூஸ்வலாக நிறைய புல் இருக்குது அப்படின்னா வேக வேகமாக எல்லா புள்ளியும் அது சாப்பிட ஆரம்பிக்குமா. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிழலாக இருக்கிற இடத்துல போய் படுத்துட்டு சாப்பிட்ட சாப்பாட்டை பொறுமையாக அதுக்கப்புறம் அசை போட்டு திரும்ப முழுங்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை படிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு அந்த புக்கில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை படிக்கிறப்ப அதை நீங்கள் படிச்சிருங்க. பட் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறப்ப எங்கேயோ ஒரு பீச்சில் உட்காந்து நீங்கள் காற்று வாங்கிட்டு இருக்கீங்க, இல்லை ரொம்ப தனியாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் படித்த விஷயத்தை திரும்ப உங்களோட ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டைப் ஆஃப் ரிவைசிங். ஜஸ்ட் படிச்சுட்டு திரும்ப புக்கில் பேஜை நம்ம புரட்டி பார்த்து திரும்ப அதில் என்ன இருக்குது, நம்ம என்ன ஹைலைட் பண்ணோம், இல்லை நம்ம எடுத்த நோட்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறது ஒரு நல்ல ரிவைசிங் டெக்னிக் கிடையாது. ஸோ நீங்கள் படித்த விஷயத்தை பற்றி தனிமையில் இருக்கிறப்ப அதிகமாக யோசித்து பார்க்குறது தான் பெஸ்ட் வே ஆஃப் ரிவைசிங். ஸோ அப்படிப்பட்ட ரிவைசிங்கை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்காக நம்ம எக்ஸாமுக்கு முதல் நாள் உட்காந்து இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட கோர்ஸ் டைமில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற நிறைய நேரத்தில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இப்படி நீங்கள் படித்த விஷயத்தை பற்றி நிறைய திங்க் பண்ணணும், அதை பற்றி யோசிக்கணும். இது நீங்கள் படித்த விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கும் படித்ததில் எதெல்லாம் உங்களுக்கு புரியலன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் படித்த விஷயத்தில் நிறைய கேள்வியை உங்களுக்கே கொடுக்கறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ திரும்ப அதை பற்றி நீங்கள் நிறைய படிப்பீங்க, ரொம்ப ஆழமாக புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கிற அந்த விஷயம் ரொம்ப ஆர்வம் இருக்கிற ஒரு விஷயமாகவும் மாற ஆரம்பிக்கும். அடுத்தது இம்மர்சிவ் லேர்னிங். இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ, எதை பற்றி நம்ம படிக்கிறோமோ, அது எங்கே பயன்பட்டுக்கிட்டு இருக்கோ அது ரிலேட்டட் இடத்துக்கே போய் அதை நம்ம படிக்கிறது கற்றுக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம். ஸோ வீட்டு பக்கத்தில் நம்ம ஊர்லேயே வீட்டு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க ஹிந்தி சொல்லித்தராங்க, அவங்கள்ட்ட டியூஷன் போய் படிக்கிறது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், இல்லை அதே நேரத்தில் ஹிந்தி பேசுகிற ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அங்கே நீங்கள் படிக்கிறீங்கன்னா எவ்வளவு ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும், எவ்வளவு நல்லா உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ இதுதான் இம்மர்சிவ் லேர்னிங். இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா நம்ம படிக்கிற விஷயம் எங்கே பயன்படுதோ அங்கே போய் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். பட் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா உடனடியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம படிக்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா கட்டாயம் அதை தேர்ந்தெடுங்க. ஒரு இண்டஸ்ட்ரி விசிட் போகிறீங்க அப்படின்னாலோ, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்குது அப்படின்னாலோ உடனடியாக அதை தேர்ந்தெடுங்க. அது உங்களுக்கு அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆழமாக ஹெல்ப் பண்ணும். அடுத்தது தி ஓவர் கில் அப்ரோச். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கோம், இன்னும் முழுசாக கற்று முடிக்கல, அதுக்கு முன்னாடியே நம்மளை ஒரு ஆள்கிட்ட சப்மிட் பண்ணி அவங்க மூலமா ஃபீட்பேக் வாங்கிக்கிறது. ஸோ இது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இதை பண்ணுறது மூலியமாகவும் நம்மளால் ஒரு விஷயத்தை ஈஸியாக கற்றுக்க முடியும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், இல்லை ஒரு ரெக்கார்டு எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். அதை நம்ம இன்னும் தெளிவாக எழுதி முடிக்கல, அதை இன்னும் நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி எழுத வேண்டிய தேவை இருக்குது அந்த பேப்பரை. பட் ஆனால் நம்ம ஒரு அரை குறையாக எழுதியிருக்கோம். அப்போ உடனடியாக எடுத்துகிட்டு போய் நம்மளோட ப்ரொஃபஸர்கிட்ட சப்மிட் பண்ணி அவர்கிட்ட திட்டு வாங்கிறது தான் இந்த ஓவர் கில் அப்ரோச். அந்த திட்டு வாங்கிறது மூலிமா நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க, நிறைய ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு உதாரணத்துக்கு இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங் பற்றி நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் எப்படிப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்காங்க, அடுத்தவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்காம டக்குன்னு ஒரு ஸ்டேஜில் ஏறி பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா பேச மாட்டீங்க. பட் அந்த ஸ்டேஜில் ஏறி பேசின ஒரு அனுபவமும் அதை பார்த்துட்டு அடுத்தவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கும் உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் பற்றின நாலேஜை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு புக்கில் படிக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட இது ரொம்ப ஆழமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ முழுசாக நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் ஒரு இடத்துல இறங்கணும்னு நினைக்காம அரைகுறையாக இருக்கும் போதே உள்ளே போகிறது தான் தி ஓவர் கில் அப்ரோச். இதையும் செஞ்சு பாருங்கள், உங்களோட க்ரோத் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லேர்னிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது ப்ராஜெக்ட் பேஸ்டு திங்கிங். இதுவும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம்தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோமோ, எதை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோமோ அதை வச்சு பேரலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உட்காந்து ஒரு ப்ரோக்ராமிங்கை கற்றுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அதை கற்றுக்கும் போதே பேரலாக ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறேன், இல்லை ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங்கை என்னால் இன்னும் நல்லா கற்றுக்க முடியும். ஜஸ்ட் நான் முழுசாக ஒரு கோர்ஸை முடிப்பேன், அதுக்கப்புறம் உட்காந்து நான் ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன நான் கற்றுக்காமல் விட்டேன் அப்படின்றதே தெரியாது. அதே நேரத்தில் ஒரு ப்ரோக்ராமிங்கை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், கற்றுக்கும் போதே ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ப்ராஜெக்ட்டும் சைடில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு என்னால் ஒரு விஷயத்தை பில்ட் பண்ண முடியுமா, இல்லை புதுசாக ஏதாவது நான் கற்றுக்கணுமா அப்படின்றத நான் நல்லா ஆழமாக புரிஞ்சுப்பேன். ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணாமல் பேரலாக ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுங்கள். அது நல்லா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறீங்கன்னா ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுங்கள், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்கன்னா ஒரு புக்கை எழுதுங்க. இதில் எந்த தப்பும் கிடையாது, அது உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கிறது. ஸோ கூடவே ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணுன்றதை என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக ஸ்டோரி டெக்னிக். நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு விஷயந்தான், ஸ்கூலில் இதை பயன்படுத்தியிருப்போம். பட் எல்லா இடத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்காது. பட் இது எங்கே யூஸ் பண்ண முடியுமோ அங்கே யூஸ் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம படிக்கிற விஷயத்த ஒரு ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ண முடியுது அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரோஸ் படிக்கிறோம், ஒரு இங்கிலீஷ் தமிழ்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அங்கே நிறைய கதை இருக்கும். அந்த கதையை கதையாகவே ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா அங்கே படிக்கிற நிகழ்வுகளை ஒரு கதையாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் நம்ம படிக்கிற விஷயத்த கற்றுக்கிற விஷயத்த ஒரு கதையாக ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதை கதையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி அந்த கதையை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இப்படி பண்ணுறது மூலிமா நம்ம படிக்கிற விஷயத்த மறக்காமல் இருக்க முடியும். ஸோ நான் இதில் சொன்ன 8 டெக்னிக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் எது உங்களுக்குலாம் ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம், எது புதுசாக இருந்தது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.